Hi cuties, today we are going to see activity 2, that is bit pasting. What is that? Bit pasting. So what are the things are needed for that? அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? நமக்கு ஒரு A4 ஷீட், அதில் அம்மாவை என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பிக்சரை ட்ரா பண்ண சொல்லுங்கள். வெதர் இட் இஸ் அன் ஆப்பிள், மேங்கோ, ஆர் ஷேப்ஸ், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஏதாவது ஒரு ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அண்ட் யூ நீட் அ ஃபெவிகால். வாட் இஸ் இட்? ஃபெவிகால் டு பேஸ்ட் த பேப்பர் அண்ட் த கலர் பேப்பர். ஓகே, ஸோ ஆப்பிள்ன்றதுனால மிஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கலர் பேப்பர், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஆல்சோ. ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுத்து ஜஸ்ட் லைக் தட் யூ ஷுட் டேர் இட் அண்ட் பேஸ்ட் இட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன் சைட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அம்மாவை அப்ளை பண்ண சொல்லுங்கள், இல்லை நீங்களே கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ யூ ஷுட் யூஸ் திஸ் தம் ஃபிங்கர் அண்ட் த பாயிண்டர். அதாவது தெரியுதா, இந்த ஃபிங்கருக்கு தம் ஃபிங்கருக்கு பக்கத்து ஃபிங்கர் யூஸ் பண்ணோம். இதை பேப்பரை கிழிக்கும் பொழுது யூ ஷுட் நாட் யூஸ் எனி சிசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபிங்கரிங்லே தான் இப்படி பிக்கணும். பிச்சு என்ன பண்ண போகிறீங்க, இது சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கிழிக்கணும். வாட் யூ ஷுட் டூ, சீஹியர் சின்ன சின்ன பீசஸாக இப்படி கிழிக்கணும். பொறுமையாக கிழிக்கணும், சும்மா பெரிய பெருசாக கிழிக்கக்கூடாது. யூ ஷுட் டேர் இட் இன்டு ஸ்மால் ஸ்மால் பீசஸ். அதுதான் பிட் பேஸ்டிங். வாட் இஸ் இட்? சீஹியர் கேன் யூ ஏபிள் டு சீ? See here, small, small pieces. சின்ன சின்ன பீசஸாக என்ன பண்ணுங்க, ரேண்டமாக அங்கங்கங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, சரி, இந்த நம்ம கம்மை எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நீட்டாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அழகாக நீ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இதில் அவுட்லைன் ட்ரா பண்ணணும். பொறுமையாக என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கெச் பென் எடுத்து நீங்களே அவுட்லைன், அம்மா வந்து பென்சிலில் ட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மேலே பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். இப்படி பொறுமையாக அழகாக நிதானமாக ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணி finished. Very good. This is how you should finish your bit pasting activity and enjoy by doing this. Okay children, have a nice day. Bye.